உங்கள் அனைவருக்கும் அன்புடன் சகோதரியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ஒரு தன்னம்பிக்கை சிறுகதை. ஆத்திரத்தில் அறிவு இழந்துட்டான், கோபம் கண்ணை மறைக்குது. இந்த பழமொழியெல்லாம் காலங்காலமாக நம்ம கேட்டுக்கிட்டு தான் வரோம். அதே மாதிரி இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம நடந்துட்டு தான் இருக்கோம்னு சொல்லணும். பல நேரங்களில் கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருக்க வேண்டாமோ, இப்படி நம்ம பேசியிருக்க வேண்டாமோ, இப்படி நினைக்கிறதும் உண்டு. சரி சரி, இந்த கோபத்தை கட்டுப்படுத்த என்னதான் பண்ணணும், இந்த கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கான வழிதான் என்ன பார்க்கலாம் வாங்க. ஒரு குரு பாடசாலை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட படிக்கிற சிஷ்யர்கள் எல்லாம் அவர் மேல ரொம்ப மரியாதையாகவும் பாசமாகவும் அன்போடையும் நடந்துப்பாங்க. பலருக்கும் அவர் மேல போட்டியும் பொறாமையும் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த போட்டியும் பொறாமையும் வரதுக்கான முக்கிய காரணம் அவரை யாராலையும் கோபப்படுத்த முடியாதுங்கிறது தான். அவரை எப்படியாச்சும் கோபப்படுத்தி பார்த்தணும்னு பலரும் பலவிதமா முயற்சி செஞ்சாங்க. ஆனா அவங்க எல்லாரோட முயற்சியும் தோல்வியை தான் தழுவுனுச்சு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற தன்னோட சிஷ்யர்கள்ல ஒரு சிஷ்யனுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாச்சு. யாராலையும் இப்படி இருக்க முடியாது, நம்மளோட குரு எப்படி இப்படி இருக்காரு, இந்த ரகசியத்தை எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்விக்கான விடை வேற யாருக்கிட்டையும் கிடைக்காது, குரு ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும்னு முடிவு பண்ணி தன்னோட குரு கிட்டயே அந்த கேள்வியையும் கேட்கிறான். அவனுடைய குருவும் ரொம்பவே பொறுமையா தான் கோபப்படாம இருக்கிறதுக்கான காரணத்தை விளக்குறாரு. எனக்கு ஆற்று பகுதியில ஒரு வெற்று படகுல உட்கார்ந்து தியானம் செய்யற பழக்கம் இருக்கு. அப்படி ஒரு நாள் நான் ஆற்று படகுல உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வேறு ஏதோ ஒரு படகு வந்து நான் உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த படகை முட்டியது போல இருந்துச்சு. அது தொடர்ந்து முட்டவும் என்னோட தியானத்திலேருந்து நான் கலைஞ்சு அந்த படகை ரொம்ப கோபத்தோட பார்த்தேன். அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது அது ஒரு வெற்று படகுன்னு. காத்துல அசைஞ்சு அசைஞ்சு வந்து நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த படகு மேல மோதி இருக்கு. நான் அந்த படகு மேல கோபப்படுறதுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? என்ன ஒவ்வொரு முறையும் யாரோ ஒருத்தர் கோபப்படுத்தும் போது அந்த வெற்று படகு ஞாபகம் தான் எனக்கு வரும். எனக்கு எதுக்கு இருக்கிறவங்கள நான் ஒரு வெற்று படகா தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த கோபத்தோட பாதிப்பை நம்ம மூன்று வகைகளா பிரிக்கலாம். கோபம், கோபம் அறிவை பாதிக்க கூடியது. கோபம், கோபம் உடலை பாதிக்க கூடியது. கோபம், கோபம் நடத்தையை பாதிக்க கூடியது. என்ன புரிந்ததா ரகசியம் என்று ஒரு சின்ன குறுநகையுடன் குரு கேட்க சிஷ்யன் தெளிவடைந்தான். இத்தோட இந்த கதை நிறைவு பெறுது. பொதுவாகவே பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவும் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி பண்ணவே கூடாத விஷயம் அந்த பிரச்சனைக்காக கோபப்பட்டு வார்த்தைகளை விடுறது. கண்டிப்பா எல்லாராலையும் கதையில வர குரு மாதிரி இருக்க முடியாது. ஆனா நம்ம முயற்சி செஞ்சோம்னா பாதிக்கு பாதியாவது இந்த கோபத்தை குறைக்க முடியும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாமளும் எதுக்க உள்ளவங்களை ஒரு வெற்றி படகா நினைக்க ஆரம்பிக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புடன் சகோதரி. நன்றி, வணக்கம்.